ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து நர்சிங்க்கான மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தானே எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போதைக்கு மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து பார்த்தா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் அப்டேட் கீழே வந்தால் நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதை புதுசாக ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்னு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, 11/10/2023 இன்றைக்கி தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னமான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதான் உங்களுக்கான பதவி. ஸோ இதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11/8 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி வந்து 19,500 ரூபாயிலேருந்து 62,000 உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்கன்னா 2,250 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வேக்கன்சி வந்து சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஜாப் வந்து பார்த்தோம் ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி பேசிக் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலான்னு. அதுக்கடுத்து இந்த வேலைக்கு நீங்கள் 11/10/2023 31/10/2023 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் சேம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ரிசர்வேஷன் பாலிசி கொடுத்துருக்காங்க, யார் இருக்குது எவ்வளோ ரிசர்வேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் தமிழில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தமிழில் படித்தவங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி அதை அட்டாச் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏஜ்மெண்ட்டை பொறுத்திருக்கும் மினிமம் எல்லாருக்கும் வந்து 18 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பிசி எம்பிசிலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்காங்க பாருங்கள் ஓசி, அவங்க மட்டும் அதிகபட்சமாக ஜென்ரல் கேட்டகரி 42 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வந்து பார்த்தா 52 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வீடியோ வந்து பார்த்தா 59 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஓகே, அதர் கேட்டகரி மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அவங்க யாருக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. எவ்வளோ ஜெனரல் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12th பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து மஸ்ட் ஹாவ் அண்டர்கோ 2-year மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃப் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஸோ 12th பாஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த 2 இயர்ஸ்க்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் வந்து பதிவு பண்ணியிருக்கணுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் உங்களுக்கான கல்வி தேதியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 மாதத்துக்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், 10th பாஸ் பண்ணி அவங்களும் ஆல்சோ அப்ளை பண்ணுறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் உங்களுக்கான கல்வி தகுதி. இந்த கல்வி தகுதியிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து மெரிட் லிஸ்ட் மூலமாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது நீங்கள் 10th 20% மார்க் எடுத்துப்பாங்க, அதேமாரி 12th 30% மார்க் எடுத்துப்பாங்க, அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்லேருந்து பார்த்தா ஒரு 50% மார்க் எடுத்துப்பாங்க. இந்த மூணுத்தையுமே கூட்டி நீங்கள் எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ இதில் யார் அதிகபட்சம் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுவாங்க. மூணுமே வந்து பார்த்தா வெயிட்டேஜ் மார்க்காக வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் யார் அதிகபட்சம் மார்க்கு ரிசர்வேஷன் படி யார் அதிகபட்ச மார்க் வராங்களோ அவங்க வந்து பார்த்தா செலக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ அப்படியே கீழே வந்து இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 300 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் வந்து 600 ரூபாய் வந்து இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ மீதிலையுமே அப்டேட் கீழே வந்தால் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான
செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னமான ஃபார்ம் அதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்து, ஸோ மீதி எல்லாமே ஜெர்னலைசேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னா, அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க, இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்னு, இதுக்கு நேராக போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போவீங்க. இல்லை ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தா பெண்கள் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து இனிஷியல் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் இனிஷியல் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, இதில் வந்து பார்த்தினா ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. செகண்டரி வேறு மொபைல் நம்பர், இதில் போயிட்டு வேறு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக கேப்சர் கொடுத்துருக்காங்க, மேலே இருக்க லெட்டரை பார்த்து அப்படி கீழே நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இப்போ நீங்கள் இதில் மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் மற்றும் பேன் நம்பர் வந்து பார்த்தா ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மதர் டங் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மதர் டங் என்னட்டதை கொடுக்குற மாதிரி இருக்கும், தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க, வேறு லாங்குவேஜாக நீங்கள் வேறு லாங்குவேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரிடா அன்மேரிடான்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அதுக்கான பிளேஸ் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி பற்றி கேட்டிருக்காங்க, இல்லை ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் இந்தியன்னு இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு சொந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தாங்க, ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சப்காஸ்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிருஷ்ணன் மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிட்டி இஷ்யூ டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு எந்த உங்களுடைய ஜாஸ்டி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த தாலுக்கில் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த தாலுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் வந்து உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்டி தாசில்தார், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கால எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் இஷ்யூ, ஸோ உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து எந்த தேதியில் வந்து வழங்கியிருக்காங்களோ அந்த தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ஸோ ஃபுல்லாக நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான அட்ரஸ் என்னன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு சிட்டி நேம் மற்றும் தாலுக் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாகவே அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரெசன்ட் அட்ரஸும் உங்களோட கரஸ்பாண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குன்னா செக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதுமானது.
அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10th 12th எல்லாமே நீங்கள் உண்மையான வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10th கேட்டிருக்காங்க பாருங்கள், 10th நீங்கள் எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயர் கேட்டிருக்காங்க, இதில் போய் அதுக்கான இயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் மேக்ஸிமம் மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள், 10th அதிகபட்சமாக நீங்கள் 500 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் எழுதிப்பீங்க, ஸோ 500 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் மார்க் அப்படின்னு போயிட்டு நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான பசனையை வந்துருச்சு. அதேமாரி நீங்கள் 10th தமிழ் ஒரு பாடமே எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 10th நான் தமிழே படிக்கல, தமிழ் பாடம் படிக்கலாம், நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 12th கேட்டிருக்காங்க, நீங்கள் 12th வந்து பார்த்தா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th அதிகபட்ச மதிப்பெண் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து 1100 மார்க் எழுதியிருந்தால் 1100 கொடுத்துக்கோங்க, இல்லை 600 மார்க்னால் நீங்கள் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 600 வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 600 கொடுத்துக்கோங்க, 1200 இருந்தால் 1200 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டோட்டல் மார்க் அப்படின்னு போயிட்டு 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி நீங்கள் 12th தமிழ் ஒரு பாடமே எடுத்து படிச்சிருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இருக்குது பாருங்கள், சர்டிஃபிகேட்டின் ஏஎன்எம் மற்றும் எம்எஸ்டபிள்யூக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கான மேக்ஸிமம் மார்க் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மார்க்ஷீட்டை பார்த்தவே அதிகபட்ச மார்க் இல்லைன்றது தெரிய வரும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கான அதிகபட்ச மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டெமோக்காக தான் காமிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கான மார்க்ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்து உங்களுக்கான டோட்டல் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்ஸ் மிட்வைஃபரியில் பதிவு பண்ணியிருப்பீங்க, அதை பதிவு பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் தேதியை வந்து கேட்டிருக்காங்க, அதை ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஷூட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி ஒர்க் பண்ணலாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தா ஒன்றா வந்து 10th வரைக்கும் வந்து தமிழில் படிக்காமல் இருக்கேன், அதாவது சாரி 12th அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் தான் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் சரி அப்ளை பண்ணது. ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் கவர்மெண்ட் சர்வான்னு கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் இருக்கீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 500 KB இருக்கும், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 200 KB கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா 3 MB PDF ஃபார்மேட்டில் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஏஎன்எம் மற்றும் எம்பிஹெச்ரி கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, அதுக்கான மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎன்என் எம்சிக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பிஎஸ்டிஎம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு சேவன் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது, அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரிவியூ பேஜுக்குள்ளே வந்திருக்கு, இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலமே கரெக்டாக்குன்னு பட்சத்தில் நீங்கள் அப்டேட் கீழே வந்ததுக்கப்புறம் ஐ டிக்ளரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருந்தால் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எடிட் பண்ணது ஸோ இப்போலுமே கரெக்டாக்கான் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக்குன்னா கண்டினியூ டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க. ஓகே, அதாவது பிசிஎம்பிசி 600 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்சிஎஸ்சில் 300. ஸோ அந்த டிக் பாக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க. ஓகே, இதில் உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுன்னு வந்து
பார்த்தோம் ஒரு 2 to 3 months ஆகாமல் அந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்தா நீங்கள் எடுத்த மார்க்கப்படி மெரிட் லிஸ்ட் மூலமாக வந்து செட் பண்ணுவாங்க. செட் பண்ணதுக்கு சர்டிஃபிகேஷன் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து பார்த்தா மெரிட் மூலமாக செட் பண்ண போகிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலிஜி வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 2000 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.